பாப்பா குட் மார்னிங். குட் மார்னிங் பா. எந்திருப்பா, இன்னைக்கு ஷூட்டிங்ல போயிட்டு வா பாப்பா. பாய். அப்பா ஷூட்டிங்லப்பா, நம்ம ஷூட்டிங். வாப்பா எந்திரிங்க பா, கட்டுப்பட்டாரு. அப்பா ஊரே அமைதியா இருக்குப்பா, நீங்க மட்டும் ஏன்பா? நம்மள காப்பாத்துறதுக்காக ராப்பகல்ல மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க டாக்டர், ஆர்மி, ஃபயர் ஆபீசர்ஸ், நர்ஸுக, ஃபயர் சர்வீஸ், கவர்மெண்ட், துப்புரவு தொழிலாளிகள், எவ்வளவு பேரும் போராடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் நமக்கு என்ன அமைதியா இருந்துட்டா என்ன ஆகுறது? அவங்களும் நீங்களும் ஒன்னாப்பா. ஆத்தாடியா, அவங்களால ஒண்ணு இல்லப்பா, அவங்க எல்லாம் தினத்துக்கு சாமி மாதிரிப்பா. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நம்மளுக்கும் பரவிடக்கூடாது, மற்றவங்களுக்கு பரவக்கூடாதுன்ட்டு எல்லாரும் வாழ்வாரத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயோ பொழுதே போகாம உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக நம்ம பண்றோம்ப்பா. சரி, இன்னைக்கு என்னப்பா கண்டென்ட்? அப்படிங்கிற எங்க கட்டி பார்த்தாரு, இன்னைக்கு கண்டென்ட் இல்ல. அதுதான் சர்வான வாங்கப்பா, நீங்க தான் இப்ப மெயின் ஆர்டிஸ்ட். எங்களுக்கு தம்பியருக்கு பால் கூட பால் கூட. பாப்பா எந்திரி, சுறுசுறுப்பா இரு. மாமி அப்பா, என்னை தூக்கத்துல எழுப்புறாங்கப்பா, தூக்கத்துல குளிக்க போக சொல்றாங்கப்பா, தூக்கத்துலயே ஸ்கூல்ல விடுறாப்பா. நான் முழிக்கிறதே மேமோட ஃபேஸ்லதான்ப்பா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தவொடனே மேக்ஸ் டியூஷன், ஹிந்தி டியூஷன், தமிழ் டியூஷன் படிச்சுட்டு நாங்க நைட்டு தான்ப்பா வரோம். எப்படிப்பா எங்களுக்கு எனர்ஜி வரும்? நாங்க விளையாடுறதே இல்ல. பாப்பா சொல்றது உண்மையா, பிள்ளைங்க விளையாண்டாலே உடம்புல ஆரோக்கியம் இருக்கும். உடம்புல ஆரோக்கியம் இருந்தாலே படிக்கல மனசுல தங்குங்க. பாப்பா உனக்கு என்ன வேலை? எங்க அப்பா உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம், அதுக்கு காரணம் வந்து ஐயா அப்பத்தான் தாண்டா. பையன் சேட்டை பண்ண அவங்க அப்பா அடிக்கலாமா? அப்ப ஏன் பையன் சேட்டை பண்ண நான் என்ன பண்ணணும்? அடிக்க கூடாதா? ஏன் சாரி 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 சாரி, நீங்க பாக்காத ஒரு பொக்கிசத்தை அப்பா உங்களுக்கு காட்ட போறேன், பாக்கலாமா? தட்ஸ் கோ. என் வாழ்க்கையில சுனாமி, காஞ்சா புயல், வரதா புயல், பூகம்பம், இது எல்லாமே ஒரே நாள்ல வந்துச்சுப்பா. அதுதாப்பா இது ரெண்டும் ஒண்ணுதாப்பா. 2009 செப்டம்பர் 2ஆம் தேதி காலையில வந்துச்சுப்பா. அது வரப்போன்னு 3 மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கைதான் கொடுத்து நீ சொல்ல சொன்னாங்கப்பா. அப்பா தான் சுதாரிக்கல. பாப்பா அப்பயே எனக்கு கொரோனா வந்துருச்சு பாப்பா. சோறு வந்துருச்சு முத போய் பாரு. அப்பாவுக்கு 11 வருஷமா லாக்டவுன் தான். அப்பத்தாவுக்கு மிஞ்சின ஐயரும் கிடையாது ஆண்டவனும் கிடையாதுப்பா. எல்லாமே நமக்கு பெத்தவங்க தான்ப்பா. அவங்கள விட நமக்கு யாருப்பா வேணும்? எங்க ஐயா பேரு ராமசாமி, எங்க அப்பத்தா பேரு காமாட்சி அம்மாள். எங்க அப்பத்தா எங்களால தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு தெரு தெருவா நிலாவை கட்டி சோறு விட்டோம். இன்னைக்கு அவங்க போட்டவ தொட்டு குமுறு கூட இல்லாம போச்சு. எங்க ஐயா அப்படி ரெண்டு குதிரையில வந்தாருந்தா சைட்ல இருக்க எந்திரிச்சு நிப்பாங்களாம். இல்லப்பா கூட்டத்துல விட்டுருவாருன்னு பயம்ப்பா எல்லாத்துக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள இருக்க பழைய ஆல்பங்க போட்டோஸ் இருந்தா எடுத்து வச்சு நம்ம சந்ததிகளை யாரான்னு சொல்லி கொடுங்க. கடைசி வரைக்கும் இந்த உறவுகளை நீடிக்கும். சொர்ணா ஹாலிடேஸ்ல கொரோனா சாலி கொரோனா ஹாலிடேஸ்ல சாலி கிராமத்துல இருந்து வீட்டுக்குள்ள உங்கள் சூரி.